வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு சேகைக்கிங்கிற ஒரு ரேக்கி சிம்பிளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருமே ரேக்கி ரேக்கின்னு நிறைய கற்றுக்கிறீங்க. அதை வந்து வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா நாங்கள் படிச்சுட்டோம், நாங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறோம், டெய்லி செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறோம், எதுக்காக நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு தனித்தனியாக பிரித்து பார்க்கறதுக்கு முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிம்பிளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் கொடுக்க போகிற இந்த சிம்பிள் வந்துட்டு ஆல்ரெடி ரேக்கி நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் ரேக்கி படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லேயும் இருப்பீங்க. இங்கே எல்லாருமே இப்போ சேகைக்கு அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி நம்மளுடைய மைண்டு, சரிங்களா, நம்மளுடைய தாட்ஸு. சில பேர் ரொம்ப டெம்பராக இருப்பாங்க, தெரியுமா, ரொம்ப கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு பதட்டம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு இந்த சேகைக்கு சிம்பிளை டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையுமே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ தூக்கமே வரலை எனக்கு, மைண்டு நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock மேலே எல்லா விதமான தாட்ஸும் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், என்னால் தூங்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப என் மைண்டு இமோஷனலாக பேலன்ஸே இல்லாமல் இருக்குது எனக்கு. இப்போது நான் கிரவுண்டிங்காக இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு தலைவலி வருது, ஹெட்ஏக் இருக்குது, பின் தலைவலி இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸு, தென் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சேகைக்கு சிம்பிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சேகைக்கு வந்துட்டு உங்களுடைய கம்ப்ளீட்டாக உங்களுடைய 3rd eye chakra, க்ரௌன் சக்ரா அண்டு த்ரோட் சக்ரா, இந்த 3 chakras வந்து அது பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவங்க ஹார்ட் சக்ரா. ஏன்னா ஒரு நார்மலாக ஹார்மோனியஸ் லைஃப் அப்படி வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு 2 சக்ரா ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து 3rd eye chakra, ஒன்று அடுத்து ஹார்ட் சக்ரா. இந்த ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களால் உங்களுடைய மைண்டில் நல்ல அமைதி இருக்கும், நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இப்போ ஹார்ட் சக்ரா நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கோபப்பட மாட்டீங்க, பொறுமையாக இருப்பீங்க, நியூட்ரலாக இருந்து எல்லா விஷயத்தையுமே சரியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. பிகாஸ் இது நீங்களாக அது பண்ணுறது கிடையாது, அந்த சிம்பிளுடைய எனர்ஜி உங்களை பண்ண வைக்கும். பிகாஸ் இந்த ஏன்னா ரேக்கி மாதிரி ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக கிடையாது. ஏன்னா ரேக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேட்வே, உங்களுடைய நல்ல ஒரு பாசிட்டிவ் லைஃபுக்கான கேட்வே தான் இந்த சேகைக்கு. இதை எப்படி போடுறது அப்படின்னு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த சிம்பிளை நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நீங்கள் என்ன பண்ணணும்னா சேகைக்கு சேகைக்குன்னு மைல்டாக கூப்பிடுங்க, மெதுவாக உங்களுக்குள்ளேயே கூப்பிடுங்க. அப்போ அந்த எனர்ஜி வந்து மெதுவாக உங்ககிட்ட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வந்துடும், சரிங்களா. அப்போ உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மைண்ட் வந்து காம்னஸ், பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நைட் நேரத்தில் நான் தூங்கும் போது கெட்ட கனவுகள் வருது, எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சிம்பிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் சேகைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேம் நீங்கள் வந்து சிம்பிள்ஸை வந்து வரைஞ்சு நீங்கள் சில விஷயங்கள் சொல்கிறத நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், பட் நல்ல ரிசல்ட் இருக்குது, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரேக்கி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் நிறைய, ஏன்னா நிறைய பேர் ரேக்கி கிளாஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ரேக்கியில் வந்து ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கோங்க, எங்கே படித்தாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் யாராவது புதுசாக இருக்கிறவங்க ரேக்கி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். இப்போ இந்த சிம்பிள் நீங்கள் வந்துட்டு இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் வரையணும். இதை நீங்கள் வரையணும், வரைய தெரிஞ்சவங்க பேட்டர்னில் இதே மாதிரி வரையுங்க. அப்படி ஒருவேளை நாங்கள் ரேக்கி கற்றுக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிக்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பேப்பரில் வரைஞ்சி உங்களுடைய படுக்கையில் இந்த பில்லோ கடியில் வச்சுட்டு படுங்க. அந்த மாதிரி படுக்கிறீங்க அப்படின்னா
அந்த சேகையுடைய அந்த சாஃப்ட் எனர்ஜி உங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் வந்து சக்தி இருக்குன்னு உங்களால் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அதை வந்து உணரதான் முடியும். ஸோ அதே மாதிரி தான் ரேக்கி கூட, இந்த ரேக்கியில் இருக்கக்கூடிய எல்லா பவருமே நம்மளால் உணரத்தான் முடியும். இது இந்த சேகைக்கு சிம்பல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டான பவர். ஆனால் இதே ரேக்கியில் அப்படியே அடிக்கிற அளவுக்கு பவரும் இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜிஸும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எனர்ஜிஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட் எனர்ஜிஸ். இதை வந்து ஒரு பிங்க் கலரில் நீங்கள் வந்துட்டு விஷுவல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னா பிங்க் கலரில் பண்ணலாம். ஆனால் அதே சேகைக்கியை வந்து க்ரீன் கலரில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பண்ணுற ஜாபில் உங்களால் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த அதன் மூலமாக உங்களால் நிறையா மணி வந்துட்டு ஈர்க்க முடியும். அதாவது மணி அப்படின்னு சொன்னாலே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் அப்படி கிடையாது. பட் அதை சம்பாதிக்கக்கூடிய அந்த தாட்ஸு அது என்ன செய்யணும் நல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் அந்த க்ரீன் கலரில் யூஸ் பண்ணுறது. ஸோ பிங்க்கு அண்டு க்ரீன் இதை இந்த கலரில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கு. நன்றி.